ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்லீமாஸ் லைஃப். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். அதாவது பெங்களூரில் இருக்க பிக்கெஸ்ட் மால் தான் பார்க்க போகிறோம். அதாவது பார்த்திங்கன்னா லூலுமால். இது வந்து இதோட பிரான்ச்சஸ் வந்து கேரளாவில் இருக்குது. அதே மாதிரி அங்கே வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். அதே மாதிரி வந்து பெங்களூர்லேயும் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இது இப்போ கொஞ்சம் ரீசெண்டாக தான் ஓப்பன் பண்ண மால். வாங்க, இது உள்ளே போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது வந்து பேக் சைட் வியூங்க. முன்னாடி வந்து நான் ஃப்ரண்ட் சைட் வியூ காட்டினேன் இல்லையா. இது வந்து பேக் சைட் வியூ. இது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஹைரேஸ் பில்டிங் இருக்கும். இது பாருங்கள் எவ்வளோ பெரிய ஹைரேஸ் பில்டிங்கிட்ட. சரி வாங்க, இப்போ நம்ம மெயின் என்ட்ரன்ஸ் வழியாக போயிடலாம். லூலுமால்ல பார்த்தீங்கன்னா நிறைய இன்றைக்கி கூட்டம் அதிகமாக இருக்குது. உங்களுக்கு வீடியோ முடிஞ்ச அளவுக்கு நான் போட ட்ரை பண்ணுறேன். இது பாருங்கள், இதுதான் வந்து டாப் வியூ. உங்களுக்கு மேலே வந்து ஃபுல்லாக வந்து ஓப்பனில் இருக்கும், கீழே தான் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து இருக்கும். இது பார்த்திங்கன்னா 4 ஃப்ளோர்ஸ் வரைக்கும் இருக்குது. நம்ம வந்து எடுத்தோடனே நாங்கள் வந்து ஃபுட் செக்ஷனுக்கு போய் ஃபஸ்ட்டு சாப்பிட்றலாம் அப்படின்ட்டு ஃபுட் செக்ஷனுக்கு போய்ட்டோம். இங்கே பார்த்திங்கன்னா வெரைட்டி ஆஃப் டோனட்ஸ், அதுக்கப்புறம் சாக்லேட் டோனட்ஸ், இம்போர்ட்டட் டோனட்ஸ். நம்ம ஃபாரினில் எப்படி வந்து டோனட்ஸ்லாம் வந்து மேலே வந்து எவ்வளோ கலர்ஃபுல்லாக கொடுப்பாங்களோ அதே மாதிரி நம்மளுக்கு என்ன வேணுமோ அந்த டைம் நம்ம சொன்னால் உங்களுக்கு அந்த டைம் வந்து உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு தருவாங்க. நாங்கள் வந்து கப் கேக்ஸ் வந்து கொஞ்சம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹைப்பர் மார்க்கெட் உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இது பாருங்கள், இந்த பிரியாணி பாட் வந்து உங்களுக்கு வந்து ஆஃபரில் இருந்தது 2699. செம்ம வெயிட்டுங்க. இதில் பிரியாணி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா வரும். கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 லிட்டர்ஸ்க்கு மேலேயே இருக்கும். இது ரொம்ப பெருசு. இது பார்க்க இப்படி இருக்கானா, ரொம்ப பெருசாக இருக்குது பாருங்கள். எத்தனை லிட்டர்னு வந்து இது நீங்கள் போய் பிரியாணி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா வரும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டோரேஜ் ஐட்டம்ஸும் சைடில் வச்சுருந்தாங்க. எல்லாமே வந்து நம்ம அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருந்தது. அதுதான் இதில் ஒரு ஆச்சரியமான விஷயம். இந்த ட்ராலி பார்த்திங்கன்னா அந்த வீல் இருக்கிறதுனால நம்மளுக்கு ஈஸியாக வந்து மூவ் ஆகிக்கும். இப்போது நாங்கள் இருக்கிறது வந்து மீன் வாங்குகிற செக்ஷன் தான், ஃபிஷ் செக்ஷன். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சாலமன் ஃபிஷ் சொல்லுவாங்க, அது கிடைக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து வெரைட்டி ஆஃப் இந்த ட்ரை ஃபிஷ் இருக்குது பார்த்தீங்களா, அது கிடைக்கும். அதே மாதிரி ப்ரான்ஸ்லேயும் வந்து நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. மோரோவர் இந்த டின்டு ஃபிஷ் வந்து உங்களுக்கு வந்து வெளியில் வந்து கிடைக்காது நிறைய இடத்துல. ஸோ இங்கே நீங்கள் வாங்கிக்கலாம். உங்களுக்கு சப்போஸ் டின் ஃபிஷ் நீங்கள் உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் இந்த இடத்துல வாங்கிக்கலாம். மோரோவர் வந்து உங்களுக்கு ஃபிஷ்ஷில் பார்த்திங்கன்னா நிறைய ஐட்டம்ஸ் இருக்கும். நம்ம சீ ஃபிஷ்ஷிலேருந்து டேம் ஃபிஷ்லேருந்து உங்களுக்கு வந்து எல்லாமே இருக்கும். அதே மாதிரி சால்மன் ஃபிஷ்ஷும் உங்களுக்கு இங்கே கிடைக்கும். நான் வந்து கிளிமூக்கு மீனுன்னு சொல்லி ஒரு மீன் சொல்லியிருந்தேன், அது வந்து இங்கே கிடைக்குங்க. அதாவது ரொம்ப பெருசாக இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த பேரட் ஃபிஷ்ன்னு சொல்லுவாங்க, இது க்ரீன் கலரில் இருக்குது பாருங்கள். அதே மாதிரி இந்த சால்மன் பாருங்கள், உங்களுக்கு கியூபா இது பாருங்கள், இது வந்து கட் பண்ணி வச்சுருந்தாங்க. அதே மாதிரி லேம்பு சிக்கன் எல்லாமே உங்களுக்கு எப்படி கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா பீஸ் மாதிரி போட்டு வச்சுருவாங்க. அந்த பீஸ் மாதிரி நீங்கள் வந்து எவ்வளோ எந்த பீஸ் வேணுமோ நம்ம வந்து செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். இது சில ஃபிஷ்ஷஸ்லாம் வந்து எனக்கு பேர் வந்து தெரியல, ஆனால் நிறைய இருந்துச்சு வெரைட்டிஸ். இது பார்த்திங்கன்னா மேரினேட்டட் ஃபுட் ஐட்டம்ஸ். உங்களுக்கு வந்து எல்லா ஃபுட் ஐட்டமோட மேரினேஷன் பண்ணி வச்சுருவாங்க. உங்களுக்கு எந்த ஃபுட் ஐட்டம் சப்போஸ் பேச்சுலராக இருக்கீங்கன்னா நீங்கள் அதையும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டுக்கு போய் கூட நீங்கள் பிடிச்சி சாப்பிட்டுக்கலாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா மட்டனோட தனித்தனி பார்ட்ஸ் தனியாக வச்சுருக்காங்க. ஃபுல் சிக்கனே உங்களுக்கு வந்து மற்ற இடத்த கம்பேர் பண்ணும்போது இங்கே வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அப்புறம் உங்களுக்கு அந்த இது கொத்துக்கறி சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது பாருங்கள் இருக்குது. ட்ரம்ஸ்டிக் சிக்கன் இருக்குது. சிக்கன்லேயே வந்து பெரிய தொடை மட்டும் ரெண்டு தனியாக இருக்குது. இது பார்த்தீங்களா ஒன்று டக்கு, அது இதுவே பார்த்தீங்களா பிளாக், அது அதுவும் இருக்குது. அதே மாதிரி மின்ட் சிக்கன், புதினா சிக்கன் அந்த ஃப்ளேவர்ஸில் உங்களுக்கு வந்து கொடுத்துக்கலாம் அஃபோர்டபுள் ரேட்டில். ஃபிஷ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெரிய ஃபிஷ்லேருந்து நீங்கள் கட் பண்ணி கேட்டால் உங்களுக்கு அதையும் வந்து கொடுப்பாங்க. மோரோவர் இங்கே வந்து ஃபிஷ்ஷுக்காகவே வாங்கலாங்க, ஏன்னா இங்கே வந்து குவாலிட்டியாக தான் இருக்கும். நான் வீட்டுக்கு வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி சாப்பிட்றதுக்கே நல்ல எனக்கு குவாலிட்டியாக இருந்தது. அதுக்கப்புறம் இங்கே வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ சப்போஸ் நீங்கள் பேச்சுலராக இருக்கீங்கன்னா சின்ன வெங்காயம், பூண்டு, அதுக்கப்புறமா வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு தோல் உரிச்சு இந்த மாதிரி அழகாக வந்து நீட்டாக பேக் பண்ணி கொடுத்துருவாங்க. நம்ம வீட்டுக்கு போயிட்டு அது எதுவுமே ரெடி பண்ண தேவையில்லை, அப்படியே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி அப்படியே நீங்கள் சமைக்கும் போது எடுத்துக்கலாம். ஸோ வந்து எப்படிலாம் வந்து பண்ணுறாங்க பாருங்கள், என்னென்ன பண்ணுறாங்க பாருங்கன்ற மாதிரிலாம் இருக்குது. மோரோவர் அவங்களுக்கு வந்து வர கஸ்டமர் வந்து அட்ராக்ட் பண்ணணும், அதுக்காக தான் அவங்க எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க.
நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டீல் செக்ஷன் வந்து நம்ம பார்த்துக்கலாம். இங்கே இருக்க குவாலிட்டியானது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பிளேட்ஸு, அதுக்கப்புறமா ஸ்டோரேஜ் ஐட்டம்ஸ்லாம் நல்ல குவாலிட்டியாக இருக்குது. அப்புறம் இங்கே வாங்கின கத்தி நான் ஒன்று வாங்கியிருந்தேன், அதுவும் நல்ல குவாலிட்டியாக இருந்தது. இந்த மாதிரி ஸ்டோரேஜ் பாக்ஸ் வந்து நம்ம நார்மலாக எல்லா கடையிலையும் இருக்கிறது தான், ஸோ அது பிரச்சனை இல்லை. இதில் வந்து உள்ளே 3 டப்பா இருக்கும். ஃபுல்லாகவே இது வந்து உங்களுக்கு என்ன வாங்கணுன்னே தெரியாதுங்க, அந்த மாதிரி வந்து அவ்வளோ ஐட்டம்ஸ் வந்து இங்கே இருக்கும். நான் ஜஸ்ட்டு கிளான்ஸ்க்காக உங்களுக்கு காமிக்கிறேன். மற்றபடி இங்கே சில்வர் ஐட்டம்லாம் கொஞ்சம் பார்த்து தாங்க வாங்கணும், ஏன்னா விலை வந்து எப்படி இருக்கும் என்னன்னு தெரியாது இல்லையா. ஆனால் குவாலிட்டியாக இருக்கும். ஆனால் சில்வர் ஐட்டம்லாம் இங்கே வாங்க மாட்டேன், அந்த பிளாஸ்டிக் ஐட்டம் ஸ்டோரேஜ் ஐட்டம் அது மட்டும் தான் வாங்கிக்குவேன். மற்றபடி சில்வர் ஐட்டம்லாம் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க கடையிலே நான் வாங்கிக்குவேன். தோசை தவா இந்த மாதிரி கேஸ்ட் அயன் ஐட்டம்லாம் நீங்கள் பழக்கவே தேவையில்லைங்க, அது வந்து ரொம்ப நல்ல ஸ்மூத்தாக இருக்கும். நீங்கள் வீட்டுக்கு போய் டைரெக்டாகவே அழகாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து அது வந்து ஏற்கனவே அவங்க வந்து கேஸ்ட் அயன்றதுனால அது உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே பழக்கி தான் வச்சுருப்பாங்க. இந்த மக்கு பார்த்திங்களா, இந்த ஸ்மைலி மக்கு, அது வந்து நல்லா இருந்துச்சு. சரி, அது ஒன்று வாங்கலாம்னு வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு ஃப்ளாட் ஐட்டமில் தோசை தவா வேணும், சிலவங்க இந்த குழியாக ஊற்ற மாட்டாங்கள்ல ஃப்ளாட் ஐட்டம் வேணும்னா, அந்த ஃப்ளாட் தோசை தவா ஐட்டமும் நிறையா இருந்தது. அதுக்கப்புறம் சில்வர் ஐட்டம் மட்டும் நீங்கள் கொஞ்சம் பார்த்து வாங்கிக்கணும், இது வந்து பிராண்டட் தான் எல்லாமே வச்சுருப்பாங்க, ஸோ நம்ம பட்ஜெட்டுக்கு வந்து அது கட்டுப்படி ஆகுமா என்னென்னு பார்த்து வாங்கிக்கலாம். மற்றபடி வினோத் பிராண்ட்லாம் நம்ம நார்மலாக வந்து நம்ம ஆன்லைனில் இருக்க மாதிரியே தான் வினோத் பிராண்ட்லாம் இருக்கும். அதே மாதிரி பிரியாணி பாட்ஸ் வந்து இங்கே ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் காமிச்சேன் இல்லையா முன்னாடி ஒரு பிரியாணி பாட்டு, அது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் அது நான் ஸ்டிக்ன்றதுனால கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது, கொஞ்ச நாள் கழிச்சு அது வந்து உரிச்சிட்டு வந்துடும் இல்லையா, அதனால் நான் அதை வாங்கலை. இந்த மாதிரி பாட்டெலாம் நீங்கள் எல்லாமே வச்சுருப்பீங்க. எனக்கு தெரிஞ்சு பிரியாணிக்கு வந்து அலுமினியம் டபரா தாங்க பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். இந்த நான்ஸ்டிக்கில் வந்து இப்போ வந்தது இல்லையா, ஸோ அது வந்து மேலே இருக்க மூடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்ணாடி மாதிரி இருக்கும், ரொம்ப ஹேண்டில் பண்ணுறது பார்த்து ஹேண்டில் பண்ணணும், அவ்வளோதான். அதோடு பார்த்திங்கன்னா இந்த செக்ஷன் முடிஞ்சிச்சு. இன்னும் நிறைய இருக்குதுங்க, நீங்கள் நேரில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா என்ஜாய் பண்ணலாம். இது ஃபெஸ்டிவல் சீசன்றதுனால உங்களுக்கு வந்து கலர் லைட்ஸ் எல்லாமே போட்டிருந்தாங்க. மற்றபடி மேலே ஃப்ளோரில் வந்து ஃபுல்லாக கேமிங் செக்ஷன் நான் காமிச்சேன் இல்லையா, அது வந்து கேமிங் செக்ஷன். ஓவரால் வியூ வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, லூலுமால் வந்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு தடவை நான் லூலுமாலுக்கு போனேன்னா உங்களுக்கு வந்து இன்னொரு தடவை நான் நல்ல டீட்டெயிலாக எடுத்து வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ நீங்கள் என்ஜாய் பண்ணியிருந்தீங்கன்னா எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், அப்போ எனக்கு தெரியும் நான் எப்படி எந்த அளவுக்கு குவாலிட்டியாக வீடியோ கொடுக்குறேன்ட்டு. உங்களோட ஃபீட்பேக் ஏதாவது இருந்தால் கூட எனக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள். நாங்கள் வரும்போது இந்த கேண்டி கடையிலேருந்து கொஞ்சம் கேண்டிஸ் மட்டும் வாங்கிட்டோம். இந்த வீடியோவை கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அண்ட் தென் டேக் கேர், கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பண்ணவும் லைக் பண்ணவும் உங்கள் ஃபீட்பேக்ஸ் ஷேர் பண்ணவும் எனக்கு மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.